வேறு என்ன நான் சொல்ல வேண்டியது? என்னுடைய அபிசரவணன் விஜய். இப்போ வந்து எனக்கு இந்த விஜய் அப்படின்றது எப்படின்னா, கல்யாணம் ஆகிறது முன்னாடி இருந்தே நான் வந்து சினிமா அந்த நாடகங்களுக்கெல்லாம் படிக்கும்போது நாடகங்கள் போடுறது, அதில் கூட கதாநாயகன் பேர் விஜய்னு வைப்பேன். ஏன்னா விஜய் அப்படின்ற வார்த்தையில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு பாருங்கள். விஜய் என்றாலே வெற்றி, வில்லுக்கு விஜயன், விஜயன் தான் பேர் அவன், விஜய். அந்த அந்த விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே உங்களுக்கு இந்தி படங்கள் பார்த்த உங்களுக்கு தெரியும், அமிதாப் பச்சன் நடித்த ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவருடைய படங்களுக்கு சலீம் ஜாவிட்னு ரைட்டர்ஸ், அத்தனை படங்களுக்கும் ஹீரோ பேர் விஜயன் தான் இருக்கும். இது நீங்கள் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சலீம் ஜாவிட் எழுதின கடைசி படம் வரைக்கும் ஹீரோவின் பேர் விஜய். அமிதாப் பச்சன் தான் பெரும்பாலும் அவங்க படத்தில் நடிப்பாங்க, அவர் பேர் விஜயன் தான் இருக்கும். அதே போல் தான் நான் முதல்ல என்னுடைய முதல் படம் ஆரம்பிக்கும் போதே நாடகத்தில் கூட, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடகத்தில் கூட அந்த விஜயன் வச்சுருப்பேன். அதனால தான் என் மகனுக்கும் விஜயன் வச்சேன். இப்போ அந்த பேர் இவர் வச்சிருக்கிறாரு. அந்த விஜய், அந்த வெற்றி இவரோடு ஒட்டி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அடுத்தது இன்னொன்று, எல்லாரும் அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது, ஜாதி ஒழியணும் ஒழியணுன்றோம், அது ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா? உங்களுக்கெல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் வந்து குமுதத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம், 40 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அந்த அப்ளிகேஷனில் பேர், தகப்பன் பேர், நேஷனாலிட்டி, நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும், இந்தியன்னு போட்டேன். ஏன்னா இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். ரிலிஜன் கேட்குறாங்க, தமிழன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டாங்க, தமிழன்னு போட்டேன். போட்டு ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டேன், சொன்னாங்க. என்னங்கன்னு கேட்டேன், நேஷனாலிட்டி இந்தியன் ஓகே, ரிலிஜன் தமிழன்னு போட்டிருக்கிறீங்க, காஸ்ட்டு தமிழன்னு போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், அதனால் தமிழன்னு வச்சுருக்கிறேன். இல்லைங்க, அது கரெக்டாக போட்டுவாங்க. கரெக்டாக எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். என்னுடைய மனைவி, நான் கட்டிக்கிட்ட மனைவி வந்து முதலியார் குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. கிறிஸ் முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதா அப்படின்னு எதுக்கு இந்த 4 வயசில் 5 வயசில் அவரை கொண்டு போய் நான் ஸ்கூலில் சேர்க்கும் போதே அவன் முதுகில் இன்னாரதா அப்படின்னு ஏன் பச்சை குத்துறீங்க, முத்திர குத்துறீங்க? இந்த ஜாதி இந்த மதம்னு அவன் முதுகில் எதுக்கு அந்த முத்திர குத்துறீங்க? தமிழனா வளரட்டுமே. இல்லை இல்லை, இதுக்கு கரெக்டாக இல்லைன்னா முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, யாரா பிரின்சிபல்? அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். அது நேராக அந்த ஃபாதர்கிட்ட போனேன். இதே மாதிரி தான் அந்த ஃபில்லப் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் அவரை சேர்க்கலைன்னா நாளைக்கு இந்த ஸ்கூலே இருக்காது, அந்த அளவுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் பார்த்தாரு, யோசனை பண்ணார். தமிழ்நாட்டில் தானே பிறந்தான், சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இக்மோரில், எங்கே பிறந்தானே அந்த ஊர் தமிழ்நாடு, மொழி தமிழ். அப்படி இருக்கும்போது எதுக்கு? இல்லைன்னா பெருசாக போராட்டம் பண்ணுவேன் நாளைக்கு காலையில் உங்கள் ஸ்கூல் காம்பவுண்டில் அப்படின்னு.
வேறு வழி இல்லை, அப்படியே சேர்த்தாங்க. இன்று வரை விஜய் சர்டிஃபிகேட்டில் இப்படி தான் இருக்கும்.